ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டு இடைவெளிகளுக்கு இடைவெளிக்கு பிறகு மலேசியாவிலே திரும்பி வந்து பேசியிருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு இலக்கிய கூட்டத்தில் ஏறத்தாழ இதை விட 3 மடங்கு கூட்டத்தை எதிர்பார்க்க முடியும் என்றால் பெண்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாகத்தான். அதிகபட்சம் 5 அல்லது 10 பெண்களுக்குள்ளத்தான் கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இந்த அரங்கிலே இந்த எண்ணிக்கையிலே பெண்கள் பங்கு கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்து அந்த மகிழ்ச்சியை இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை காலந்தோறும் எப்பொழுதும் வளர்ந்து மாறி வந்திருக்கிறது என்ற தலைப்பிலே பேசும்படி நவீன் கேட்டுக்கொண்டார். நான் தமிழ் கவிதை டுடைய பரிணாமம் என்ற அளவிலே இதை குறுக்கிக் கொண்டு பேசலாம் நினைக்கிறேன். ஒரு கதை மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் திருவிளையாடல் முடிந்த பிறகு ஒரு 10-20 வருடம் கழிந்து தன்வியும் நக்கீரரும் மதுரை கோவில் முன்னர் சந்தித்துக் கொள்கிறார். தன்வி அந்த 1000 பொன்னை வைத்து கடை முன்னர் ஒரு அந்த மதுரை கோவில் முன்னர் ஒரு கடையை கட்டி காணி வணிகம் பண்ணி ஒரு வசதியான ஒருவராக இருக்கிறார். பல்லக்கிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 2-3 மனைவிகள் இருக்கின்றன. ஏராளமான குழந்தைகள் இருக்கின்றன. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நக்கீரர் அவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். முதல்ல வணக்கம் தெரிவிக்கிறாங்க. நக்கீரருக்கு வந்து தான் குடித்தெழுந்த அந்த பொற்றாமரை குளத்தை அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. பார்த்து விட்டு வெளியே வரும்போது தருவி ஒரு கேள்வி கேட்டார். அந்த ரகமா ஐயா தப்பா நினைக்காதீங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உண்மையில இந்த இயற்கை மனம் உண்டா? கடந்த 20 வருஷத்துல நான் சம்பாதிச்ச பாதி பணம் அதுக்காக வேஸ்டா போச்சு. அப்போ நக்கீரர் சொல்ற இதே கேள்விய கடந்த 20 வருஷமா தமிழ்ல வந்து அத்தனை புத்தகத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த கேள்வி இருக்கு, அதுக்கு விட தெரியாது. கவிதை சொல்றது உண்டு, சாஸ்திரம் புத்தகங்கள் சொல்றது இல்லை. ஆனா இரண்டையும் பிரிக்கவும் முடியல. காளை மாடு மேல சிவன் உட்கார்ந்திருப்பது போல தத்துவத்தின் மேல வந்து கவிதை உட்கார்ந்திருக்கு. அல்லது காட்டுல மரங்கள்ல தேர் நிற்பது போல சிந்தனையில வந்து கவிதை இருக்கு. ஆனா கவிதை சொல்றது உண்மை இருக்கு, இயற்கை மனம் உண்டு என்று சொல்றது இல்லை, அது ஒரு கற்பனை அப்படின்னு தத்துவம் சொல்லி நாங்கள் விடை சொல்ல முடியல. சந்தர்ப்பே எப்போதும் 2000 வருடமாக கவிதையுடைய 2 பக்கம் இவங்க 2 பேர் இருக்கேன். இந்த பக்கம் நிற்கிறவர் தருவி ஒரு பாமரன், இந்த பக்கம் நிற்கிறவன் பண்டிதன். 2 பேருக்குமே கடைசி வரைக்கும் கேளுங்க. 2 பேருக்குமே நீங்க இயற்கை மனத்தை பற்றிய விவாதத்தில் ஒரு தீர்ப்பு அவங்களால சொல்லவே முடியாது. இது இன்றைக்கும் நேற்றுக்கும் இருக்கக்கூடிய சம்மர் கிடையாது, அது என்றும் இருக்கக்கூடிய ஒரு சம்மர். அவங்களுக்கு அந்த 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 சாமானிய திரைப்பை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் டீ கடையில ஒரு 4 பேர் கவிதையை பற்றி பேசினாங்கன்னா அந்த டீ கடை அப்படியே அமைதி. சென்னை கைகோட்டில் வெடிகுண்டு வைக்கிறதை பத்தி பேசினா கூட அவ்வளவு அமைதி வர. ஏன் திடீர்னு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க? அவங்களுக்கு என்னன்னே தெரியல. படிமங்கிறாங்க, உருவகங்கிறாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு நிரந்தரம் நீங்க போக முடியாது. நம்ம நண்பர் கிருஷ்ணா போல வக்கீலுக்கு வேலை பார்க்கறாங்க, பார்ல அதை பத்தி பேசினாங்கன்னா ஒரு 2 நாள் பேசினாங்கன்னா 3வது நாள் எதிரிகள் வருவாங்க. 4வது நாள் கேட்பாங்க, சும்மா இங்க வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுங்க, ஒரு பிரச்சனை எடுத்து வேண்டாம் அப்படின்னா. கவிதைக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் இருக்கு. சாமானியனுக்கு ஒரு பயங்கரமான பயம், ஒரு திகைப்பு இருக்கு. இது அவனுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. என்னுடைய பொண்ணு வந்து சின்ன வயசுல வந்து டிவி பாக்குறாங்க. பிரேசில்ல சேர்ந்த ஏதோ ஒரு மிருகம் அங்க ஓடிட்டு இருக்கு. இவன் உட்கார்ந்து இருக்கு. இவனுக்கு வந்து 2 வயசு 3 வயசு இருக்கு. இப்ப பாத்து அதை பாத்தியா, ஆனை ஆனை அப்படின்னா அது தூக்கி கேட்டு. அப்புறம் கேமரா கீழே வந்து பார்த்தா கால் வேறமா இருக்கு. ஏய் இது ஆனை இல்லை, இது பண்ணி அப்படின்னா. அப்புறம் பின்பக்கம் போனால் அது வேறமா இருக்கு. இது பண்ணி கிடையாது, இது இது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னா. இதுதான் சாமானியருடைய அறிவு முறை. இவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம், இவங்களால் வகுத்துக் கொள்ள முடியாத ஒரு விஷயம், இவங்களால் முடிவு சொல்ல முடியாத ஒரு விஷயம் தீயது என்ற முடிவுக்கு வருவாங்க. காலந்தோறும் சாமானியனுடைய திகைப்பு காழ்ப்பு கோபம் கவிதை கழிந்து கொண்டே. இன்னொரு பக்கம் பண்டிதன் உட்கார்ந்துருக்கான். பண்டிதனுக்கு வந்து அவன் அறிந்த அறிவுக்கு ஒரு பணி அந்த புக்கு. அவன் 2000 புத்தகம் படிச்சான், 2001வது புக்கில் தான் அதுக்கான விடை இருக்கும்.
அவர் 2001 புக் படிச்சார். 2002 புக்கில் தான் கதையை புரிந்து கொள்ளக்கூடிய சூத்திரம். ஒரு நாளைக்கு அவர் வளர்ந்து செல்ல முடியும். நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அங்க எல்லாம் வழக்கமாக கேள்வி உண்டு. ஐயா, நான் தமிழ் முனைவர் பட்டம் மாற்றி இருக்கிறேன். நம்ம ஜீவக சிந்தாமணியை பற்றி வந்து இப்போ ஆய்வு செய்திருக்கிறேன். எனக்கு இந்த கல்வி புரியலையே அப்படின்னு நாங்கள் நீங்க ஜீவ சிந்தாமணி பற்றி ஆய்வு பண்ணிட கூடாதுங்க. நீங்க டாக்டர் வாங்கிட கூடாது. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இது இந்த வருஷத்துல தெரிஞ்சது உங்களுக்கு கிடையாது. இதுதான் பிரச்சனை. இவங்க ரெண்டு பேர் நறுமிக்கு நக்கீரத்துக்கு புரியாத இறைவனுடைய ஒரு திருவிளையாடல் கவிதை. நம்மளே திருப்பி அந்த கவிதையை எடுத்து பார்க்கணும். பொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சலை தூண்டி காமம் செப்பாறு கண்டது மொழிமோ. அப்ப சரி, மயிலியது கெழிய நட்பின் மயிலிய செறிய அறிவை குந்தலி நிறைய உங்களவு நீ அறியும். குறுந்தலையோட பாடல் இறையனார் பழைய பாடல் சொல்றாங்க. இந்த ஒரு பாட்டில் அதுக்கான விடை இருக்கு. முதல் வரியே, கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சலை மலர்களை தேடி தேனை உண்ணக்கூடிய துணி அழகான சிறகுகளை கொண்ட கவிஞனை பற்றி இதை விட அழகான ஒரு டிஃபரன்ஷன் இல்லை. காடை திங்கக்கூடியது யாரை? அதுக்கு தேனோட ருசி தெரியாது. மொத்த காடையா தின்றோம். ஆனா தேன் எப்படி இருந்ததுல சொல்ல முடியாது. ஆனா காட்டுல உள்ள மரத்தில் உள்ள பூவில் கூடக்கூடிய தேனை மட்டுமே ஒழிக்கக்கூடிய ஒரு உயிரோடு இருந்துச்சுன்னா அது கிடையாது. அதுதான் காட்டுடைய சுசிதான் அறியுது. காட்டுடைய மோஸ்ட் ரிஃபைண்டான ருசி அறியக்கூடிய ஒரு துணி அதுதான் ஒரு காட்டுடைய சப்ளிமேஷன். அதில் அந்த உச்சகட்டத்தை மட்டுமே அறியக்கூடிய ஒரு உயிர். அதுக்கு தான் அஞ்சு அறை துணி. அதுக்கு தான் அந்த அழகான சிறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அழகான சிறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மரபில் போய் அடையணுங்கிற ஒரே காரணத்தினால்தான் அங்க மேலே இருக்கக்கூடிய அந்த கவிஞர் அந்த மரபுக்கு நிகரான ஒரு சிறகை அதை கொடுத்திருக்கான். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சலை துணி மலர்களை தேடி தேர்ந்து அலையக்கூடிய அஞ்சலை துணி. அடுத்த வரி முக்கியமானது, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அந்த துணி கூட தன்னுடைய ஆசிய அபிலாஷையில் அதில் ஏற்றி தன்னுடைய விருப்பிருப்பை ஏற்றி சொன்னால் அது கவிதை. காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படி சொல்லக்கூடிய தும்பிட்ட கேட்ட கேள்வி அது. நக்கீரன் கேட்ட கேள்வி கிடையாது. தருமீட்ட கேட்ட கேள்வி கிடையாது. காமம் செப்பாது கண்டது மொழியக்கூடிய தொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பிட கேட்ட கேள்விதான் இயற்கை மனம் உண்டாகிறது. அதுக்கு நீ எதுக்கு திருத்தம் போட்டு பதில் சொல்ல போற? உங்கள்ட்ட கேட்கலையே. திருப்பி திருப்பி கவிதை அல்லாதவர்கள் கவிதையை பத்தி கருத்து சொல்ல வரக்கூடிய பிரச்சனையே தான். நக்கீரன் இருக்கு எனக்கு இல்லைங்க. எனக்கு நான் தொங்கு தேர் வாழ்க்கை எனக்கு கிடையாதுங்க. நாங்கள் வேற விஷயங்களை தேர்ந்து வாழக்கூடியவர் சொல்லி பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் எல்லாருக்குமே பண்டிகை வந்து தான் அவங்க பார்க்கணும். அவன் சொன்னான், மயிலியல் அறிவை கூந்தது நான் உணரக்கூடிய இந்த மனத்தை நீ பார்த்திருக்கிய கேட்டான். அவன் அடையக்கூடிய ஒரு பிளிஸ், ஒரு உச்ச நிலை, ஒரு உயர்ந்த மனநிலையில் அவன் இருக்கான். அந்த மனநிலையை இருந்து கொண்டு அவன் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அந்த மனநிலையில் மட்டும்தான் பதில் உண்டு. அவனே அவளை கல்யாணம் பண்ணப்போ அந்த கேள்வி கேட்க மாட்டான். அந்த உச்சம் ஒன்று இருக்கு, ஒரு காதலுடைய மயக்கத்துடைய ஒரு உச்சம். அந்த உச்சத்துல மட்டுமே எப்போதும் இருந்து கொண்டு பிடிக்க ஒரு மனநிலையை தான் நீ கவிதை சொல்லு. அது ஒரு 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 பறவை. அந்த பறவை பேர் ஹியூமா என்ற பறவை. அந்த பறவை ஒரு நாளைக்கு கீழே வராது சொல்றேன். அது கூட அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முறை கூட்டிலிருந்து வெளியே வந்து விட்டால் இறந்துதான் கீழே விடும். எப்போதுமே மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவை. 10,000 பறவைகள் மேலே போய் அந்த பறவையை பார்க்கலாம், திரும்பி வரலாம். ஆனா அந்த கவிதை அங்கதான் இருக்கும். அதுதான் கவிதை. அது அந்த கவிதையில இருக்கு. அந்த உச்சநிலையை அடைந்தக்கூடிய ஒருவன் காதலன் பைத்தியன் கவிஞன் ஒன்று இருந்தார். அந்த பிளிஸ் நிலையை அடையக்கூடிய ஒருவர் அடையக்கூடிய உண்மை இருக்கு இல்லையா? அந்த உண்மை இங்க அடையக்கூடிய அன்றாட உண்மை கிடையாது. தமிழ் சொல்லப்போனா சோத்து உண்மை கிடையாது. அந்த உண்மையை சோற்று உண்மையை வைத்து அந்த ஞானத்துடைய உண்மையை அளவிடக்கூடிய ஒரு முயற்சியும் அதை அதை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு முயற்சி என்றைக்குமே இருக்கு. இதுதான் கவிதையுடைய பிரச்சனை. கவிதையை பற்றிய கேள்விக்கான விடை கவிதை எங்கே இருக்குங்கிறது தான் நன்றி. கவிதை என்னங்கிற கேள்வி கேட்கும்போது திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? பல கல்லூரியில கேட்பாங்க, ஐயா நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன், எனக்கு ஏன் இந்த கவிதை புரியல? நீங்க தமிழ் தெரியும், உங்களுக்கு
தமிழ் அத்தனை வார்த்தைகள் தெரியும். ஐயாவிற்குரிய ஆராதியில் இருக்கக்கூடிய 100,000 மேற்பட்ட வாக்கியம் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கவிதை உங்களுக்கு புரியும், ஆனால் அது அல்ல கவிதை. அது அந்த தமிழுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தமிழ், அதை மெட்ரா லாங்குவேஜ் சொல்லுவார். கவி மொழிக்குள் இருக்கக்கூடிய தனி மொழி, ஒரு ஒரு தனி குறியீட்டு மொழியை எடுத்துக்கொள்ளும். நான் பல்லூரில் கல்லூரியிலே படிக்கிற காலத்தில், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில், ஏதோ கல்லூரியில் எங்கள் வகுப்பில் ஒரு 4-5 மாணவர் இருப்பாங்க. அவங்க காணிகள் சொல்லுவாங்க, மலை காணிகள். காணிகள் தான் பழங்குடிகள், மலையிலேருந்து வந்து படிக்கக்கூடிய 4 மாணவர் இருப்பாங்க எங்கள் வகுப்பில். அவங்களும் மலையாளம் தான் பேசிக்குவாங்க, ஆனால் அந்த மலையாளம் எங்களுக்கு புரியாது. ஆட்டுடைய இலை அப்படிம்பாங்க, அது காது சொல்கிறாங்க. மரத்துல கண்ணு அடிக்கிறாங்க, மரத்துல இருக்க நாகப்பழத்துடைய பழங்களை கண்ணுன்னு சொல்றாங்க. அந்தந்த இடத்துல அவங்க தொடர்ந்து ஓமையில சொல்லி 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 புரிய வச்சுட்டே போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள சரியா புரியுது, நான் சொல்லுவேன் மரத்துல எங்க கண்ணுன்னு நாம் கேட்டோம். ஒரே ஒரு முறை நான் ஒரு அந்த என்னோட நண்பன் கூட, அவன் அந்த கலைக்காணி நண்பனோட நடந்து கொண்டு இருக்கும் போது, அவன் ஒரு மரத்தை பார்த்து மரத்துடைய உயிர் அப்படின்னா, உயிர்னா நகம் நடத்தும். இது என்னது சொன்னா எனக்கு முதல்ல புரியல, ரெண்டாவது பார்வையில தெரிஞ்சது ஒரு பெரிய கழுவுடைய ஒற்றை கால் மாதிரி அந்த மகம் மரம் தரைய பிடிச்சிருக்கதான் சொல்றான். ஒரு ஒரு கணத்துல அவன் ஒரு விஷுவலை கிரியேட் பண்றான். இதுதான் மொழியுடைய ஆதி மொழி. மொழி எப்படி தொடர்புறுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, மொழி ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணி தொடர்புறுது. கண் என்று சொன்னா அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கக்கூடிய இந்த உறுப்பு தான் கண், வேற எதுவுமே கண் கிடையாது. இப்படி நீங்க தொடர்புறுத்துறீங்க, இதுதான் மொழி தொடர்புறுத்தக்கூடிய மொழி. இப்படிதான் மொழி செயல்படுது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று கேட்கறவனுக்கு தெரியும். கூடவே அந்த அர்த்தத்தை, அந்த வரையறுக்கப்பட்ட அர்த்தத்தை மயங்க வைத்து ஒரு அர்த்தத்தை அது கொடுத்துட்டு, அதனால தான் நீங்க நகர்கண்ணு சொல்றீங்க, அகர்கண்ணு சொல்றீங்க. இன்னொரு அதான் அர்த்தத்தை உருவாக்குவது ஒன்று, அந்த அர்த்தத்தை கொஞ்சம் மயங்க வைப்பது ஒன்று. இது இரண்டு வழியாக தான் எப்போதுமே தொடர்புறுத்தப்படுது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம பேசிருக்க எல்லாமே டிஃபைன்டான அர்த்தத்தை வச்சுதான் பேசிருக்கோம், அப்படி கிடையாது. படிப்படியா தானே சரியா வரும் அப்படிங்கிறோம், அதுக்கு படிப்பட படிக்கு என்ன அர்த்தம், அது தொடர்ந்து படிமங்கள் வழியாக உருவகங்கள் வழியாக அந்தந்த கணத்துல நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை மொழிக்குள்ள கொண்டது வழியாகவும் ஒரு ஒரு உரையாடலை நீங்க நடத்தி கொண்டிருக்கீங்க. மொழிக்குள்ள ஒரு தனி மொழி உருவாகிட்டு இந்த மொழியுடைய ஒட்டுமொத்த அழுத்தம் சேர்ந்து அதனுடைய ஒரு சின்ன பகுதியை ஹெவி லாங்குவேஜா மாறுது. அதுதான் பாயிண்ட். தனிக்குள்ள அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொழி. உங்களுக்கு கவிதை தெரியலன்னு கேட்டீங்கன்னா இந்த மொழியை நீங்க கத்துக்கிறது ஏதாவது பண்ணிட்டீங்களா, அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த மொழி எனக்கு தெரியாது, தமிழ் தான் எனக்கு தெரியும்னா தமிழ்கிட்ட தெரியும். இப்படி சொல்லலாம், நீங்க நாகரிக வளர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு துறையிலையுமே இந்த மொழி மயக்கத்துக்கு இடம் கிடையாது. சட்டத்துல ஒரு ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் கிடையாது, ஒரு அர்த்தம் தான். வணிகத்துல ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் கிடையாது, ஒரு அர்த்தம் தான். கல்வித்துறைகள் அறிவுத்துறைகள் எதுலையுமே ரெண்டு அர்த்தத்துக்கு இடம் கிடையாது. இதுதான் நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி தன்மை என்று கவிதை சொல்லலாம். அந்த அது 2,000 அர்த்தம் இருக்க முடியும். இந்த திடுக்கிடலை எப்போதுமே கருதி கொடுத்துருக்கு. சிட்னி நகரத்துடைய ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்து நடுவில் ரெண்டு அபார்ஜன்ஸ் வந்து உட்கார்ந்து ஒரு கருவியை வாசிட்டு இருக்கேன், ஒரு பெரிய குழல் மரபுடன் சூதிட்டு இருக்கேன். இந்த சிட்னி நகரத்துக்கு 100 வயசு, ஆனால் அவருக்கு வந்து 30,000 வயசு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடைய, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையுடைய ஒரு மெட்டாலிக்கான ஒரு வாழ்க்கையுடைய உள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு பழங்குடித்தன்மை, ஒரு ஆதித்தன்மை சொல்றேன். அங்கேதான் கவிதை தொடங்கி. ஏதோ ஒரு காலத்துல மனிதனுக்கு செறிவான வரையறுக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்றதுக்கு முடியாத பகுதிகளை வேற விஷயமா சொல்ல ஆரம்பிச்சு, அது அவருக்கு தேவையா இருந்தது கவிதை ஆரம்பிச்சு. எங்க ஊர்ல உள்ள ஆதிவாசி பாடல் வந்து, ஆனகேரா மலைவே ஆடுகேரா மலைவே ஆயிரம் காந்தாரி புத்திரங்கி அப்படின்னு ஒரு பாட்டு. இது ஒரு ட்ரைபல் பாட்டு. யானை ஏற முடியாத மலை மேல, ஆடும் ஏற முடியாத மலை மேல, ஆயிரம் காந்தாரின்னு சிவந்த சின்ன மலர் பூத்திருக்கு. மானத்தை சொல்லுது, யானை ஏறக்கூடிய ஒரு மலை இருக்கு, அதுக்கு மேல வரையாடு ஏறும், வரையாடு ஏற முடியாத ஒரு மலை அதுக்கு மேல இருக்கு, அந்த மலையில ஆயிரம் காந்தாரி சிவந்த பூட்டு கலந்து அப்படின்னு ஒரு ட்ரைபல் சாங், ஒரு 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 பழங்குடி பாடகன் பாடலாம். இது அவன் கற்பனையில் அடையல. குமரி மாவட்டத்தில் வந்து எங்க வீட்டு பின்னால் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மலை எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுக்கு மேல நேரம். இந்த ஏறக்குள்ள ஆடு அந்த வேகத்தில் ஏற முடியாதுன்னு அவர் கண்ணாலே தெரியும். இந்த கண்ணால பார்க்கக்கூடிய நேரடி அனுபவத்தை வைத்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பதிவு பண்றா இல்லையா, அங்கு ஆரம்பிக்குது கவிதையுடைய இதே. அது ஒரு பழங்குடி எக்ஸ்பீரியன்ஸ்.
எந்த காலத்துல கழுது எந்த இடத்துல வந்து சேர்ந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான பழங்குடி தன்மையை நீக்கவே முடியாது, அது இருந்துகிட்டேதான் இருக்கும். இதுதான் கவிதையுடைய தொடக்கம். அந்த தொடக்கத்துல இருந்தான் கவிதையில அடுத்த கட்டம் இருக்கு. நேரடியாக அனுபவங்களை பார்க்கக்கூடிய வரக்கூடிய பரவசம், அந்த பரவசத்தை அவன் பதிவு பண்ண விரும்பக்கூடிய ஒரு மொழி வெளிப்பாடு நேரடியாக கவிதையா. உலகத்துல எல்லா மொழிகளையும் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பண்பாட்டுடைய ஆதி காலகட்டத்தில், அதனுடைய பழங்குடி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி தான், ஒரு ஒரு அடிப்படை தான். நம்முடைய கவி மரபு என்பது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை பற்றி சமீபத்தில் செண்பக ராமசாமி என்ற ஒருவரோட ஆவிப்படைய கிராமத்தில் எழுதியிருக்கிறேன். சங்ககால பாடல் எல்லாமே பழங்குடி பாடல் தான் என்று அவர் ஆய்வு அந்த தொழில் எழுதினார். ஒரு வகையான பழங்குடி பாடல், ஆனா என்னுடைய கணிப்பு அது கிடையாது. ஏன்னா பழமொழி பாடல்கள்ல ஒரு தன்னிச்சையான தன்மை இருக்கும், கட்டுண்டு இருக்கும், அது ஒரு ஜெரிவு இருக்காது. சொல்லி 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 பெருசாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு ஐடியா வந்தோட அந்த ஐடியா 30 ஆண்டு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஆனா பழ கவிஞர் உருவாகி வரும்போது அளந்து சொல்லக்கூடியவனாங்க, சரியாக சொல்லக்கூடியவனாங்க, எப்போதுமே உள் சைல வந்து அம்பு பட்டு சென்று படக்கூடியவனாக இருந்தாங்க. அந்த கவிஞர் உருவான பிறகுதான் சங்க இலக்கிய உருவாகி கவிஞர் போன்ற ஒரு மாபெரும் கவிஞர் நமக்கு உருவாகி வேணாம். அதிகமும் ஜூன் மாதம் மழை காலத்துக்கு முன்னாடி வேங்கை பூக்கும். வேங்கை ஒரு மாதம் தெரியல, கருங்கால் வேங்கை என்று சங்க இலக்கியத்தில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய மரம், புள்ளிய மரம் பூத்தால் வந்து மொத்த மொத்தமா ரத்த மஞ்சள் சோப்பு கொன்றை பூக்கிற மாதிரி இருக்கும், பூத்து குலுங்கிடும். குமரி மாவட்டத்துல காடுல கோடை காலத்துல மிகப்பெரிய அபாயங்கிறதே காட்டு தீ தான். காட்டு தீ வந்துச்சுன்னா அது பெரிய அபாயம், அது மிக வேகமா சுத்திக்கும், அது உருமும், அது ஒரு உயிர் உள்ள பொருள் மாதிரி இப்படி வரும். காட்டுக்குள்ள நானும் நண்பர்கள் போயிட்டு இருக்கோம், அந்த பக்கம் நான் தீயை பார்த்துட்டேன். தீயை பார்த்து நான் சத்தம் போட்டுட்டு ஒரு பாறைகளை ஏறி கத்துறேன். என் நண்பர்களை பார்த்து சிரிச்சாங்க, ஏன்னா அது வேங்கை பெற போது ஒரு ஒரு கணத்துல அது தோங்குது. அது ஒரு 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 பொய்யான அனுபவம் கிடையாது, உண்மையான அனுபவம். காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மரத்துக்கு அந்த வேங்கை போட்டு இருந்தால் தீ மாதிரி தான் தோணும். ஆனா அவர் சொல்றார், எரி மருள் வேங்கை இருந்த தோகை. எரி மருள் வேங்கைங்கிற வரி இருக்க அதைத்தான் திருப்பி 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 இவ்வளவு கச்சிதமா ஒரு நாட்டுப்புற கலைஞரான்னு சொல்ல முடியும். ஒரு வார்த்தையில ஒரு அனுபவம் சொல்லுங்க, காட்டு தீயை பார்த்தேன், பூத்த வேங்கை மரத்தை பார்த்தேன், அது தீ மாதிரி இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம கவிஞர் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, எரிமருள் வேங்கை அறிந்த அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் உருவாகும் போது கவிதை தமிழ்ல அதனுடைய செவ்வியல் அழகோட தமிழ்ல பிறந்தது. எப்பவுமே ஒரு ஒரு கலை வடிவம் பிறக்கும் போது அது பிறந்த உடனே அதுல மாஸ்டர் வந்துடும், அதோட ஒரு 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 விதி. சினிமா என்று வந்து ஒரு வடிவம் உருவான போது ஊமை படத்திலேயே இதுவரைக்கும் சினிமாவில் வந்து மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்ததை கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பண்ண பார்த்து இம்ப்ரவைஸ் பண்ணதான் நம்மளால முடியுமே ஒழிய புதுசாக அவனை உருவாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சிம்பனிங்கிற வடிவம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 50 வருஷங்களுக்குள்ளே மாஸ்டர்ஸ் சிம்பம் இதுவரைக்கும் எழுதப்பட்டாலே மிகப்பெரிய சிம்பனி எழுதியிருப்பாங்க. நாவல் என்ற வடிவம் வந்த உடனே டால்ஸ்டாய் வந்தாச்சு, டால்ஸ்டாய் வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் நாம அவங்களை தாண்ட முடியும். ஆக கவிதை இந்த வந்த உடனே கவிதை வந்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் கவிதையோட பெரிய கவிதை யாரும் எழுத முடியும். தமிழுடைய ஒரு அடித்தளம் சங்க இலக்கியத்தில் வந்தாச்சு. அந்த எரிமருள் வேங்கை வரிக்கு அடுத்த கட்டம், அது எரிமருள் வேங்கை வேங்கை மரம் வந்து தீபோல இருக்குங்கிறத ஒரு பழமொழி கவிதை எழுதுவோம். ஆனா அந்த கவிதை அடுத்த கட்டத்துக்கு வருது. அப்படிப்பட்ட வேங்கை மரத்தில் இருக்கக்கூடிய மயில்கள், நகையும் புடவை அணிந்த பெண்களை போன்ற தோன்றக்கூடிய நாட்டை சேர்ந்தவர்கள், நீ அன்றைக்கு என்னுடைய தலைவியின் கூந்தலிய அந்த மலரை அணிவித்தாயே என்று அந்த கவிதை வருது. இங்க என்ன வருது, அர்த்தம் அடுத்த கட்ட அர்த்தம் வருது என்றால் தலைவன் தீ போன்றவர், ஆனா தீ கிடையாது அது பூ. இது எப்படி தெரியும், அந்த அனுபவம் சொல்லக்கூடியதாக இந்த அனுபவத்தை மாற்றம் பாருங்க, அதுதான் சரி, அதுதான் கிளாசிக். அப்படிதான் நம்மளுடைய கவிதை தொடங்குது. எரிமருள் வேங்கைங்கிறத மட்டும் சொன்னா மட்டும் போதாது, அது ஒரு மனிதனுடைய இயல்புக்கான அடையாளமாகவும் அது ஒரு பெண் அடையாளம் கூட காணக்கூடிய ஒரு தருணத்தை சொல்லக்கூடியதாகவும் அதை மாற்றாங்கயா, அந்த இடத்துல தமிழ் கவிதை அதனுடைய உச்சத்தை. இதுதான் தமிழுடைய செவ்வியல் மரபு என்று சொல்லுவோம். எல்லா
பேர் இலக்கியங்களும் அந்த மொழியில ஒரு கிளாசிக்கல் பேசுகிறவங்களுக்கு அடித்தார், செவ்வியல் அடித்தவர்கள். ஒரு மண்ணுக்குள்ள ஆயிரக்கணக்கான விதைகளும் வேர்ல இருக்கு, மேல நீங்க பார்க்கக்கூடிய புல்லு பூண்டு மரம் எல்லாம் உள்ளே ஒன்று பேர் இருப்பாரு. அந்த பண்பாட்டு அடியில் அதை உட்காந்து அதுல இருந்தா மேல முளைச்சு முளைச்சு வந்துட்டு சங்க இலக்கியம் வந்து நம்முடைய பண்பாட்டு அடியில இருந்துச்சு. சங்க இலக்கியம் நேரடியா படிச்சவங்க ஒரு 1% கூட இருக்க மாட்டாங்க. சங்க இலக்கியத்துல அழகிய இலக்கியத்தை தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டுல அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் இருந்தா ரொம்ப ஆச்சரியம். ஆனா இருந்தாலும் தமிழை நீங்க எழுதக்கூடிய அவ்வளவு தமிழாலோ எழுதக்கூடிய அவ்வளவு சிந்தனைகளும் எங்க இருந்தோ அது தான் வந்து அது உள்ள இருக்கு. அது பிறகு தமிழ் ஒரு வளர்ச்சி கட்டம் வருது. அது காப்பிய காலகட்டம் நாம சொல்றோம். அதனுடைய பங்களிப்பு என்ன என்று பார்த்தா மிக சுருக்கமா ஒரு உரையில சொல்ல போனா ரெண்டு தான். ஒன்று ஒரு பிரபஞ்ச தரிசனத்தை கொண்டு வந்து ரொம்ப தமிழ்நாட்டை நீங்க அதை பார்க்க முடியாது. கண்ணதிரில் பார்க்கிற ஒரு அனுபவம், அதுல இருந்து ஒரு வாழ்க்கை, அதனுடைய உணர்ச்சிகள் இன்ப துன்பங்கள் பலதான். அதுல இருந்து பிரபஞ்ச அளவு இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி நாளைக்கு இருக்குமா? எனக்கு இந்த பெண்மையினுடைய காதலை நான் ஒரு கவிதை எழுதுனா சங்க இலக்கியம். ஆனா பிரபஞ்சத்துடைய அளவில் முடியாத அந்த பெருக்கில காதலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு பிலாசபி வந்தது பாத்தீங்களா? அதுதான் காப்பிய காலகட்டத்துக்கு பிறக்குமா இருக்கு. அதுதான் சிலப்பதிகாரமாக அமணிவேகலையா சிவசுந்தர் அப்படியா அவர்கள். அது ஒரு பெரிய மரபு. அந்த மரபு வந்த உடனே தத்துவ சிந்தனை ஒரு அழுத்தம் வருது. தத்துவ சிந்தனை வந்து வந்த உடனே கவிதை வந்து அடுத்த கட்டத்துக்கு வருது. ஒரு வகையில கவிதை ஒரு நேரடியான அரசியல் தன்மையை கொண்டு வருது, ஒரு நேரடியான கருத்து பிரச்சார தன்மையை கொண்டு வருது. சமுதாயத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும், இந்த விஷயம் நிலைநிறுத்துறது என்ன வருது. இப்ப பார்க்கும்போது திருக்குறளை நீங்க பார்க்கலாம். திருப்பி திருக்குறள் பள்ளிக்கூடத்துல ஒரு குறிப்பிட்ட வகையில படிப்பாங்க. நக்கீரன் படிச்ச இறையனார் பாடல் மாதிரி தான். ஆனா திருக்குறளை ஒரு கவிதை வாசகன் படிக்கும் போது அவன் வரக்கூடிய அர்த்தங்களே வேறு. ஏன்னா அது ஒரு தனி மொழியில கவிதைக்கான தனி மொழியில எழுதப்பட்டிருக்கு. அந்த தனி மொழி அறியக்கூடிய ஒரு கவிதை வாசகன் திருக்குறளை படிச்சார்னா அவனுக்கு கிடைக்கூடிய அர்த்தமே வேறு. கற்றதனால் ஆய பயன்கள் வாரறிவன் நற்றால் துறாளறி அப்படின்னு ஒருவேளை படிப்பாங்க. கடவுளை கும்பிடாத வந்துட்டு படிச்சென்ன பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா அப்படி இல்லை, வாலறிவன் ஒரு வார்த்தை கேட்டு கற்றதுனாலாய பயன்கள் வாலறிவன் என்றால் தொழாதறி அறிவுக்கு முதன்மையானவன், அறிவுக்கு அடிப்படையானவன், அனைத்தையும் அறிந்தவன், அவனை கும்பிடலைன்னா இந்த அறிவுக்கு என்ன பெண் தான் சொல்லப்பட்ட ஒழிய கடவுள் கருத்துல சொல்லப்படலை. இந்த வார்த்தையை கண்டெடுக்கக்கூடியவன் தான் கவிதை வாசன். அந்த வார்த்தை ஒருபோதும் பண்டிதனை கிடைக்க ஊர்மி நீர்ந்த பேரறிவாளர் திரு என்கிற ஒரு கவிதை படிக்கும் போது மிக இயல்பாக ஊர்ல இருக்கக்கூடிய கணத்துல தண்ணி வர்ற மாதிரி தான் நல்ல அறத்தில் நிறைந்த ஒருவருக்கு கையில செல்வம் வருது. அவ்வளவுதான் அர்த்தம். அதுதான் பொழிப்புரை இருக்கும். அந்த பொழிப்புரை வச்சு திருப்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு கவிதை வாசகம் படிக்கும் போது ஒரு ஊர்மி எப்படி ஊரும், அந்த ஊர்ல மழை பெய்யும், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊற்று அந்த கிணத்துக்கு வருது, அந்த கிணத்துல தண்ணி எடுக்கப்பட்டவர்கள் கூட வானிலிருந்தும் மண்ணிலிருந்தும் அந்த கிணற்றுக்கு போகக்கூடிய தண்ணி தான். அதை அறிந்தவன் தான் பேரறிவாளர். தன் கையில் அவரக்கூடிய செல்வம் இந்த சமுதாயத்துக்கு உரியதுன்னு உழைந்தவன் அதை திருப்பி கொடுக்க நினைக்கக்கூடிய இந்த இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாசிப்பு தான் கவிதை வாசிப்பா இருக்கும். தமிழ் கவிதையுடைய பரிணாம வளர்ச்சியில் திருக்குறள் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. பல கவிதைகள் திருக்குறள் கவிதை கவிதைன்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீதி தான் நினைச்சிருக்க, நீதி அல்ல, நீதியா கவிதையாக சொல்ல முடியும் என்று நிரூபித்த ஒரு புத்தகம். அது ஒரு சட்ட நூல் அல்ல, அது ஒரு கவிதை நூல். ஒரு கவிதையே அந்த கவிதையுடைய தன்மையை நிலைநிறுத்திக் கொண்டு அது நீதியை சொல்லக்கூடிய நூல். ஒரு கவிதை வாசகனாக மட்டும்தான் அதனுடைய முழுமையான வாசிப்பு. எப்படி 1330 குறளுக்கும் நீங்கள் தேர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கமான நீதி அல்ல. அதுக்கு அப்பால் அது ஒரு கவிதை இருக்குன்னு நான் சொல்ல முடியும். இது கவி தமிழ் கவிதையுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அடுத்த கட்டம். இதிலிருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு வரணும். கம்பராமாயணத்துக்கு இந்த காலகட்டம் வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு கவிதையில 1000 வருஷம் வந்துருச்சு. ஒரு பெரிய பல்க் கவிதை வந்துருக்கு. இவ்வளவு பெரிய கவிதையோட சொத்து நமக்கு கிடைக்குமோ நாம் என்ன பண்ணுவோம்னா அதுல பிறகு அதுலேருந்து எடுத்து கற்று இம்ப்ரவைஸ் பண்ணார்கள். ஒரு கலை அதனுடைய இலக்கணங்களை மொழிபடுத்த உடனே அது பிறகு அதுல புதுசாக நடக்காது, இம்ப்ரவைசேஷன் நடக்கும். கம்பராமாயணம் என்பது அது வரைக்குமான தமிழ் கவிதை மரபில் இருந்து எடுத்து மேலும் மேலும் நுட்பமாக்கிட்டே போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. நுட்பத்தை ரொம்ப நுட்பத்தை கூட கர்நாடக செய்தி திசையில் நீங்க பார்க்கலாம். ஒரு மேடையில் உட்கார்ந்து திருப்பி 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 அரைப்பாய்தே கண்ணா படிக்கிறீங்க.
ஆனா ஒவ்வொரு முறையும் பாடும்போது வேற பாடல்கள், ஒரு சின்ன அம்சத்தை அந்த பாடல்கள் சேர்க்கிறார் இல்லையா. அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கூட்டா ஒரு சமுதாயமே கவிதையை மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பரிணாமத்தை கம்பராமாயணத்தை பார்க்கணும். அதுதான் கம்பராமாயணத்தை வந்து தமிழ் கவிதையுடைய உச்சமாக, ஏன்னா அது வரைக்கும் அந்த கவிதையுடைய மேலே ஏறி நிற்கக்கூடிய கவிதையா இருக்கு, உச்சத்தில் இருக்கக்கூடிய கவிதையா இருக்கு.